தங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி புதிய முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதுவிதமான இசை ஸ்வரங்கள் பாடுங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு வணக்கம் அன்பு நெஞ்சங்களே மீண்டும் இது ஏதோ ஒரு காலை பொழுதில் ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ள சின்ன திரை வெளியே தொலைக்காட்சி நேயர்களை சந்திக்கின்றோம். நிகழ்ச்சியை நேரில் பார்த்து ரசிக்க வந்திருக்கும் உங்கள் அன்பு கரோஷத்தின் மத்தியில் நாம் ஏற்கனவே நடத்திய தேர்வில் சீட்டு அடைந்தவர்கள் மேடையேற காத்திருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதல் போட்டியாளர் வருகின்றார். சென்னை 99 குளத்தூர் ஆர்கே நகர் ஆர் அண்ணாசாமி. எங்கே அண்ணாசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அண்ணாசாமியோடு போட்டியிட்டு பாட நாம் அடுத்து அழைப்பது சென்னை 110 புன்ನಿ அம்மன் ரோடு மேற்கு தணிகாச்சலம் நகர் ராஜாஜி 5வது தெரு இ பிளாக் இலக்கம் 72 இந்த முகவரியை சேர்ந்த வித்யாவதி சிவக்குமார். அண்ணாசாமி உங்களை பற்றி சொல்லுங்கள். சார், நான் சீனியர் மேனேஜர் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். சென்னையில் பாட்டுனா எனக்கு ப்ரீவியஸ் அவர்கள் பாட்டு தான் அவர் மீது மிகுந்த மிகுந்த அன்பாடு அபிமானம் உண்டு காலேஜ் டேஸில் இன்டர் காலேஜ் லெவல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். சரி, அப்புறம் இங்கே வந்து பேங்கர்ஸ் போர்டு வந்து அவங்க எவ்ரி இயர் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேங்கர்ஸ்க்காக ஒரு சிங்கிங் காம்படிஷன் வைப்பாங்க. ஒரு ஒன்று கூடல் அதிலே பாட்டும் உண்டு பாட்டும் உண்டு. சரி, ஆகவே வங்கியில் பணிபுரியும் நீங்கள் இதுவரை எத்தனை பேருக்கு கடன் கொடுத்திருக்கின்றீர்கள்? அன்லிமிட்டட் சார். அதில் எத்தனை பேர் திருப்பி செலுத்தியிருக்கின்றார்கள்? சதவிகிதம் 70%. 70%, மீதி 30% போராட்டம் தான். சரி சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் இசைக்குழுவில் பாடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் எவ்வளவு காலமாக இசைக்குழுவில் பாடி வருகின்றீர்கள்? கடந்த 12 வருடங்களாக. 12 வருடங்களாக. கேள்வி ஞானமா அல்லது முறையாக பயின்ற ஞானம் பயின்றிருக்கின்றீர்கள். அவை மேடைகளில் பாடுவது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை வெட்டி தருகிறதா? சரி சரி, அவை மிக இனிமையாக இருவரும் பாடுவார்கள் என்று நம்புகின்றோம். முதலில் உங்களுக்கே சந்தர்ப்பம். பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். மஞ்சள் வண்ண வஞ்சி சிட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளிக்கொண்ட மங்கை இல்லையா இனிமை 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 அண்ணாசாமி அருமையாக பாடினீர்கள். அவர் பானு பாடுவதை இன்னும் அருமையாக ரசித்தார். மகிழ்ச்சி அருமையான பாடல், பாசம் திரைப்பட பாடல், காலம் பல சென்றாலும் கேட்கும் தோறும் இனிக்கும் பாடல். வித்யாவதி இன்னும் இன்னும் சிறப்பாக நீங்கள் பாட வேண்டும். நீங்கள் ஜோடி குரல் பாடலாம் அல்லது தனியாக தனியாகவே பாடுவீர்கள்? சரி பார்ப்போம். அருமை அருமை, நல்ல பாவத்தோடு ரசித்து பாடினீர்கள். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் வாலியின் வரிகள், மெல்லிசை மன்னர்களின் இசை கேட்க வேண்டுமா? தசாப்தங்கள் கடந்தாலும் இனிக்கிறது பாடல். அண்ணாசாமி வா வா என்று அழைத்தார், நீங்கள் பாடலை தாருங்கள். வா வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டி புது மங்கை எந்த மனதில் பொங்கி வரும் இளமை மாற்றம் கொள்வதும் ஏனோ வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை மாற்றிடும் தேவிகள் தானோ புது மங்கை எந்த மனதில் பொங்கி வரும் இளமை மாற்றம் கொள்வதும் ஏனோ. கொஞ்சம் அச்சரங்கள் தான், எழுத்துக்கள் அங்கிங்கு தடம்புரல்கின்றன. ஏ இப்படி பாடும் பொழுது மணி ஒலித்தது. ஏனோ ஏ ஏ அல்லது ஏ இளந்த பையன் இளந்த பையன் இளந்த பையன் சக்க சவந்த பையன் இது நாட்டம் இனிக்கும் பையன் எல்லாரும் வாங்கும் பையன் இது ஏயக்கின்னு பிறந்த பையன் இளந்த பையன் இளந்த பையன் இளந்த பையன் போட சக்க சவந்த பையன் இது अंदर पट्टी तोटी पटे किपी पाड़ल ஆனால் அதுவும் புன்னாக வரலி ராகத்தில் இது போன்ற குத்து பாடல்களை அமைக்கலாம் என்று இசைத்திலகம் நிரூபித்த பாடல் இல்லையா. மா இங்கே பிடித்திருக்கின்றார். மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, இடையல்லவோ அழகை தந்தது, மானல்லவோ आहा मयिलल्लवो सायल तंददु तेनल्लवो इदळै तंददु इडैयल्लवो नडै तंददु तेकुमरम उडलै तंददु सिन्नयानै नडै तंददु पूक्कळल्लाम सिरिपै तंददु उलगत्तिले मणि विलि நம்பிக்கையோடு குரலை வெளிப்படுத்தி பாடுங்கள். அருமையான பாடல். விருது பெற்ற கவிஞரின் பாடல். கோமா பாலசுப்ரமணியம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துக்காக சிறந்த பாடலாசிரியர் விருதும் கிடைக்கப்பட்டது இல்லையா. சரி, பாடுவேன். ஆனா இதுல நீங்க தப்பு கண்டுபிடிக்க கூடாது. வார்த்தைகள் இப்படி இப்படி போச்சு. அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வரா उदाहरण